என்ன பண்ண போறோம்? முகூர்த்தக்கால் முகூர்த்தக்கால் ஓகே வேற சின்ன முகூர்த்தக்கால் போட்டு அடுத்து நலுங்கு வைக்கணும். ஷைனி அக்கா பற்றி சொல்லணும்னா ஷீஸ் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. எப்போ அவங்கள்ட்ட பேசினாலும் ரொம்ப டைம் பேசினாலும் கொஞ்சம் டைம் பேசினாலும் இட் வில் பி லைக் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ் எனர்ஜி அந்த மாதிரி இருக்கும். அதை பற்றி இப்போ இந்த மேரேஜ் டைமில் பேச ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது எனக்கு. அவள் என்னோட ட்வின் சிஸ்டர் மாதிரி தான். ஆக்சுவலி அவள் தான் என்னோட அக்கா அண்ட் என்னோட இன்னொரு மதர். நீங்கள்லாம் பேசுங்க, நான் கடைசியாக பேசுகிறேன். தெரியுதா எனக்கு ஷைனி வந்து we didn't have that much time together. But when I needed somebody to be with me, she was there for me. So she'll be, I'll be there for her all the time, whenever she needs. Yeah, that's it. Spoken English class. No, no, takkiru vande. English. No, but now I'm going to be emotional. I'm going to be emotional. Oh, that's it. கண்டிப்பா பாடலாம், பாடலாம், சும்மா பாடலாம். கேக்குறப்ப உங்களுக்கு காது வலிக்க வேண்டாம், பாடலாம். பெரிய பாட்டு தங்கச்சி இது பாடும்போது இல்ல நமக்காச்சு எடிட்டட் வெர்ஷன் தான் கிடைக்கும். அவங்க எடிட் பண்ணுவாங்கல்ல, கரெக்ட்டா? எடிட்டட் தான் திரும்ப திரும்ப கட் பண்ணி கட் பண்ணி திரும்ப ப்ளே பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி. நமக்காச்சு எடிட்டட் வெர்ஷன் தான் கிடைக்கும். அவங்க எடிட் பண்ணுவாங்கல்ல, கரெக்ட்டா? எடிட்டட் தான் திரும்ப திரும்ப கட் பண்ணி கட் பண்ணி திரும்ப ப்ளே பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி. டு தி ஹெவன். இன் மரே கேக்க தலீதான் உன்ன தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறும் சாய்ந்தாலே தகுமா? ஹாய் அப்துல், ஹாப்பியா இருங்க. ரெண்டு பேரும் என்னைக்கும் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இந்த 10 இயர்ஸில் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ ஸ்ட்ரகிள் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இது கல்யாணம், இது இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்காக தான் வெயிட் பண்ணீங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும், என் தங்கச்சியாக என்னோடய முதல் பொண்ணை என்றைக்குமே நல்லா பார்த்துக்கோங்க. ஹாய் அப்துல், எனக்கு உங்களை பற்றி அவ்வளோ தெரியாது, பட் இனிமேல் நம்ம தெரிஞ்சுப்போம். லெட்ஸ் பி அ குட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஃபேமிலி. அண்ணா உங்களை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, பட் இனிமேல் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் அக்காவை ரொம்ப நல்லா பார்த்துக்குவீங்கன்னு நம்புகிறோம். வெல்கம் டு த ஃபேமிலி. அண்ணா நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க எனக்கு அது தெரியும். உங்களுக்கு வந்து ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன், முடிச்ச ஃபேன் இல்லாமல் தூங்க கற்றுக்கோங்க, ஏசி எல்லாம் மறந்துடுங்க. ஃபேனு ஒரு 1 ஸ்பீடில் நீங்கள் வச்சு தூங்கிக்கலாம், இதுவே உங்களுக்கு பெரிய லைஃப் ஹேக்காக இருக்கும். தேங்க்யூ. வெல்கம் டு த ஃபேமிலி.